லோப்பு நூல் டச்சே ஆக மாட்டேன். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். நியூ வீடியோ. இந்த வீடியோவில் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். ஓகேவா? கோட்டமுட்டி அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்க, அது என்ன வாட்டர் ஃபால்ஸ், கஹார் வாட்டர் ஃபால்ஸ் நினைக்கிறேன். அந்த வாட்டர் ஃபால்ஸ் போன ரோட்லேயே தான் இங்கேயும் போக போகிறோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு சில சேஞ்சஸ். ஓகேவா? சிக்கோரியம் சொன்ன ஒரு கால் வருது, அதை மட்டும் பேசிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ப்ளீஸ், நம்ம அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு, அதனால் அந்த ஃபோன் பேசிவிட்டு நான் விலாக் கண்டினியூ பண்ணலான்னு. ஓகேவா? இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கோட்டமுட்டி அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். ஓகேவா? நம்ம வந்து எதுக்காக வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் அந்த மாதிரியான பிளேசஸ் இருக்குது. ஆனால் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரோட் வியூ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இதெல்லாம் பார்த்தேன். ஆனால் கண்டிப்பாக இந்த பாலக்காட் மெயின் ரோட் சைடெலாம் ரோட் வியூ நல்லாயிருக்கும், அதனால தான் இந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 நினைக்கிறேன். 2:33. ஆமாம், 2:33 தான் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். எவ்வளோ கிலோமீட்டர் போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கிலோமீட்டர் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 கிலோமீட்டர் போக போகிறோம். ஓகேவா? 35 கிலோமீட்டர் இப்படியே தான் போக போகிறோம். கேமராவில் வர சார்ஜர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? அதனால் பாதி தூரம் போயிட்டு நான் கேமரா ஆன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, பாதி தூரம் போயிட்டு ஒரு 10-12 கிலோமீட்டர் போயிட்டு நான் கேமரா ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கட்டாக வரும், உங்களுக்கும் கடுப்பாகும். அதனால் பாதி தூரம் போயிட்டு ரோட் வியூ காமிக்கிறேன். ஓகேவா? சரி, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம பாதி தூரம் இப்போ வந்திருக்கோம். இப்போ ஒரு இன்னொரு 29 கிலோமீட்டர் போக போகிறோம். நம்ம 3 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் கேமரா ஆன் பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோட்வியூ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சமாக ஸ்பீடாக போய்க்கலாம், அது அப்படியே கம்மி பண்ணி சொல்லிட்டான். இதுதான் பாலக்காட் மெயின் ரோடு. ஓகேவா? இது ஸ்ட்ரெயிட்டாக போனால் பாலக்காடு போயிடலாம். ஆனால் நம்ம அன்றைக்கி போனால் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ், கஹார் வாட்டர் ஃபால்ஸ் அந்த ரோடு கம்மி போயிடலாம். ஓகேவா? அதனால் காட் சவுண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்குதுன்னு சொல்லி தெரியல, எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுதுன்னு கூட தெரியல வீடியோ. ஓகேவா? அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதான் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிளைமேட் கொஞ்சம் மழை வர மாதிரி செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. எனக்கு கிளைமேட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு இப்போ கிளம்பிட்டோம். ஓகேவா? போலீஸ் பிடிப்பாங்கன்னு நினைக்கிற லெஃப்ட் சைடில் ஒரே சொல்லுங்கள் பார்ப்போம். போலீஸ் லெஃப்ட் சைடில் எங்கேயாவது பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா நிப்பாடி தான் போகணும், வேறு வழி இல்லை. போலீஸ்கிட்ட பதில் சொல்லிட்டு தான் போகணும். பார்ப்போம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறையா, அதனால கண்டிப்பாக பிடிச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? போக மாட்டாங்க இந்த இடத்துல, அதுதான் கடுப்பு. ஆனால் நான் இந்த வழியாக வரைய மாட்டேனே, போலீஸ் பிடிக்க மாட்டாங்க நம்மளை. ஏன்னா நம்ம வந்து வேறு வழியில் வந்துடுவோம், அதனால் நம்ம மாட்டவே மாட்டோம் கிட்டே. இன்றைக்கி அதிசயமாக சார்ஜர் போ, ஒரு ஐடியாவே இல்லாமல் நான் அந்தனால சார்ஜர் போடாமல் விட்டேன். இல்லை, சார்ஜர் போட்டாச்சு வச்சுருப்பேன். என்ன பண்ணுறது, பார்த்துப்போம். முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணுறேன். ஓகே, நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நான் காமிச்சேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோன் கேமரா சுவிச் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஒரு நல்ல ரோட் வியூவில் காமிக்க முடியாது. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம இப்போ ரொம்ப தூரம் வந்துட்டோம். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தான் என்னமோ தான் இருக்குது. நம்ம ஒரு 25 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோம். ஓகேவா? 25 கிலோமீட்டர் இல்லை, ஒரு 22 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோம். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது, அதனால தான் கேமரா ஆன் பண்ணிட்டோம். ஓகேவா? இதுக்கு மேலே அந்த வீடுலாம் உங்களுக்கு காமிச்சே ஆகணும். ஒரு நேஷனல் ஹைவே பைபாஸ். ஓகேவா? என்ன வண்டி இன்னைக்கு தெரிஞ்சு விட போகிறோம். தெரியுதான் தெரியும், உங்களுக்கு தெரியல. ஹெல்மெட் பறந்துடும் போல அந்தளவுக்கு ஒரு காற்று. உங்களுக்கு வாய்ஸ் கூட கேட்குதான்னு சொல்லி தெரியல. ஓகே, அந்தளவு கத்தி பேசிட்டு இருக்கு. சரியான ஒரு பறக்குதே முன்னாடி என்ன ஹோண்டா. நம்ம வண்டி இதுக்கு முன்னாடி 100 கம்மியாகவே இல்லை, 90-100 தான் கடைசி ஸ்பீடு. ஓகேவா? இப்போ தான் நம்ம கொஞ்சம் கம்மியாக வந்துட்டுருக்கோம். தெரியுதா கைஸ், தெரியல உங்களுக்கு. போக போக அப்படியே கிளைமேட் மாறுது, பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு மாறுதுன்னு. கைஸ் ஹெல்மெட் போன்னு தெரிஞ்சுங்க, போன்னு தெரிஞ்சுங்க, போன்னு தெரிஞ்சு
ஸ்லோ பண்ணும். ஹெல்மெட்டும் பறந்துடும் போல, ஃபோனும் பறந்துடும் போல, ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டோம். ஸோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஹெல்மெட் ஏற்கனவே ஆல்ரெடி ரொம்ப லூஸாக இருக்குது, நான் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டேன் கைஸ். ஐயோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரே நிமிஷம் ஃபோன் என்ன பறந்துருக்கும். இந்த ஸ்பீடில் ஃபோன் பறந்துருந்துச்சுன்னா பிடிக்கக்கூட முடியாது. இங்கே பாருங்கள், ஐயோ கிரிப்பிலேருந்து அந்த கிரிப்பிலேருந்தே கண்டு வந்துருக்குன்னா பாருங்களேன். நம்மளாமா ஸ்லோவாகவே போய்க்கலாம். இன்னொரு 14 கிலோமீட்டரா, 14 கிலோமீட்டர் போய் ரைட் எடுக்கணுமாம்மா. என்ன திடீர் இப்படி வெயில் அடிக்குது பாலக்காடு மெயின் ரோட்டில். சோகேஸ் கிளம்பலாம், ஓகேவா? நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ், இந்த அளவுக்கு கேமரா பறக்கும்னு. நான் பாட்டுக்கு ஒரு நார்மலாக தான் இப்போ இதாகும்னு நினச்சேன், இந்த அளவுக்கு கேமரா இதாகும்னு தெரியல. ஓகேவா? சரி, இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்கலாம். ஏன்னா கேமராவும் ஹெல்மெட் நம்ம வந்துட்டு வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு சில வீடியோஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஹெல்மெட்டும் வாங்கணும், அதே சமயம் வந்துட்டு கிரிப்பை நம்ம கொஞ்சம் டைட்டாக வாங்கணும். ஓகேவா? அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்பீடாகவும் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியல. இப்போட்டேன் 100 டச்சே ஆக மாட்டேன். கைஸ் மைக்கே கழண்டுருச்சு. மைக்கு கழுந்தே விழுந்துருச்சு. உங்களுக்கு கேப்சர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். என்ன இனி சம்பவம் நடக்கலையேன்னு சொல்லி பார்த்தேன். இது சம்பவம் இல்லை, பட் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம எங்கேயாவது பாலக்காடுக்குள்ளாவது போயிடுச்சுன்னா அவ்வளோதான், செக் போஸ்ட்டு தான் வருமா என்னன்னு சொல்லி தெரியல. அங்கே வேறு கேமரா வேறு, அதாவது ஆக்ஷன் கேமரா வேறு பேனு அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் பயப்படுறேன். மற்றபடி அதுக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரிட்டன் திரும்பிடலாம். ஓகே ஓகே, பார்த்துக்கோங்க வீடியோ வந்துட்டு. அதுக்கு அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் ரிட்டன் திரும்பிடுவேன், இப்போயே நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஏன்னா அதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு உள்ளே போனால் நமக்கும் செட் ஆகாது. அது ஏதாவது ஃபைன் ஏதாவது போட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இதாகும். அதனால் ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம போயிட்டு. ட்ரக் பார்க்கிங்க்கு எந்த ட்ரக்கு? ஓ, பெரிய பெரிய ட்ரக்கா? ஓகே ஓகே, அப்போ நம்ம வண்டியும் போய் பார்க் பண்ணிடலாமா ட்ரக் பார்க்கிங் பண்ணுற இடத்துல? வேண்டாம், அங்கே பாருங்கள் ரைட் சைட்லலாம் செம்மையான வியூ இருக்குது, அங்கே போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம கூகுள் மேப் அங்கே கூட்டிகிட்டு போகணும்னு தெரியலையே. அந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த இடத்துல இருக்கான்னு செக் போஸ்ட் கைஸ், செக் போஸ்ட் பாலக்காடுக்குள்ள போதும். எந்த ஊர்னு தெரியலையே, இது தெரியலன்னு தெரியலையே. நம்ம பாலக்காடுக்குள்ளே கண்டிப்பாக போய் ஆகணுமாம்மா. ஓகே, நான் இப்போது ஒதுக்கி நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடி போயிட்டு நான் ஃப்ரண்ட் கேமராக்கு ஃபோனில் ஆன் பண்ணுறேன். ஓகேவா? அது பாருங்கள், கேமரா கழட்டி வச்சுக்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்னென்ன ஏதாவது திடீர்னு ஏதாவது சொன்னாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் போய் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் அதை அப்படியே ஹைட் எடுத்து நான் உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணிடுறேன், ஆக்ஷன் கேமரா. ஓகேவா? அண்ணா இது என்ன இடம்? இது எந்த இடம்? ப்ளேஸ் ப்ளேஸ் நேம் கோட்டமுட்டி வாட்டர் ஃபால்ஸ். கொட்டாமட்டியா? அங்கே போகும்போது ஒரு பாலம் இருக்குது. ஆ ஓகே, அதுக்கு ரைட்டு கட் ஆகிறது. இது கேரளா பாலக்காடு சொந்த சேர்ந்ததா? பாலக்காடு அந்த பாலயத்துக்கு இந்த பக்கம் எல்லாம் பாலக்காடு பாலம் டேம் இருந்து. ஆ ஆமாம், அதுக்கு இந்த பக்கம் பாலக்காடு. ஓகே தேங்க்யூ. ஆ சரி போயிட்டு. ரொம்பவும் ஸ்லோவாக தான் போக போகிறேன், ஏன்னா இந்த இடத்துலலாம் கேமரா மாட்டவே கூடாது. ஏன்னா கேரளா கூட செஞ்சு எல்லா வண்டி இப்போ வர வண்டி எல்லாமே கேரளா வண்டியாக தான் வருது, எல்லாம் மாட்டக்கூடாது. பட் வந்துட்டு நான் உங்களுக்காக நான் மாட்டி காமிக்கிறேன். ஓகேவா? இந்த வியூவெலாம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்பா அங்கே வருங்க, எப்படி இருக்கும் இருங்க, செம்மையாக இருக்குல்ல இந்த மலை. பா டே ட்ரீம் ஸோ கண். ஏன்னா இதுக்கப்புறம் நான் என்னன்னா பார்த்துக்கலாம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஏன்னா ஆக்ஷன் கேமரா மாட்டாமல் போனால் நமக்கு தப்பாக போயிடும். எல்லாருமே மலையாளம் பேசுகிறாங்க. நான் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு அண்ணன்ட்ட கேட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், அவங்களும் மலையாளம் தான் பேசியிருப்பார். ஓகேவா? பா எப்படி இருக்கும் இருங்க, இடம் வேற லெவல். வா என்ன ஒரு வியூ கைஸ். ஃபைன் தான் போடுவாங்களோன்னு பயம். ஏதாவதுன்னா ஒன்றும் என்ன பண்ணுவோன்னு தெரில, என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை உண்மையான. ஜிபேலாம் ஒர்க் ஆகுமான்னு தெரில. ஓ இங்கே நம்ம பார்த்துக்கிட்ட சி அந்த ஃபால்ஸ் கிட்ட வழிமாறி வந்துட்டோம், வழிமாறி வந்துட்டோம் கைஸ்.
சம்பவம் பண்ணிடும் வாய்ப்பு இருக்கு. கைஸ் நம்ம இறங்கி நடந்து போகணும்னு நினைக்கிறேன். ட்ராக் இது, இந்த ரைவல் ட்ராக்லேருந்து நம்ம நடந்து போனால் அந்த ஃபால்ஸ் அந்த இதுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளே ஸ்ட்ரெயிட்டாக போக சொல்லுது. சரி போய் பார்ப்போமா கைஸ், போங்க போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் டெரராக இருக்குல்ல ரோடு. ஓ, நம்ம வந்து அதை தாண்டி வரக்கு பதில் நம்ம வந்து லெஃப்ட் எடுத்து குழிக்கில் இறங்கி வந்தோம். அப்பா இங்கே வருங்க, இங்கே தான் கைஸ் பார்க்குறேன். நம்ம ஊரில் கூட பார்த்ததில்லை. அவங்க பாருங்க இப்போ கைஸ் செம்மையாக இருக்குப்பா. நம்ம ஊரில் கூட இந்த மாதிரிலாம் நான் அதிகமாக பார்த்ததில்லை. இங்கே பாருங்கள், இங்கே எப்படி சொல்லு, விவசாயம் கிடையோ இல்லை இல்லை. ரெக்கமெண்டேஷனே சுத்தமாக இல்லை, அதனால் அப்போ தான் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதனால் உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டையும் தாங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பண்ண முடியும். ஓகேவா? இது ஒரு காலேஜ். கேமரா சுத்தமாக சார்ஜர் இல்லை கைஸ் ஓகேவா? அதனால் எப்போ ஆஃப் ஆகும் தெரியல, பார்த்துப்போம். ஆனால் நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்ததுக்கப்புறம் ஆஃப் ஆச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம். ஏன்னா டைம் இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி ஆச்சு. ஓகேவா? நம்ம வந்து 2 மணிக்கு என்னமோ கிளம்புனோம், 2:30 இல்லை இல்லை 3:30 சாரி, நம்ம வந்து 2:30 என்னமோ கிளம்புனோம். இப்போ 3:30 ஆச்சு. ஒரு மணி நேரம் பக்கம் ட்ராவல் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த வீடியோ இதோட கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கேமரா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, லோ பேட்டரி வேறு காமிக்குது. கேமரா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுன்னு நினைக்கிறேன். இந்த வீடெலாம் சி, இந்த வியூவெலாம் உங்களுக்கு காமிக்க முடியுமான்னு தெரில. செம்மையாக போகுதில்ல ரோடு. இன்னும் வரும்போது எப்படி வரப்போகிறோம், ரோடு வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இடம் வந்து வியூ எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. வியூவுக்காக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சார் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். ஐ ஆட்டுக்குட்டி ஓய், பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். ஓகேவா? நம்ம மழை அடிவாரத்துக்கு போயிட்டுருக்கோம். மழை வியூ பாருங்க, அந்த அந்த வியூ எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. எப்பா இது ஒரு ஃபேமஸான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க போயிட்டு போயிட்டு. வீட்டில் இருக்கு இல்லை, இல்லை ஆடு மாடுலாம் கட்டுற இடம் போல. இன்னும் அதுதான் ஓகேவா? என் கண்ணில் எந்த அளவுக்கு பார்க்கணுன்னா முடிஞ்சு, நம்ம வாட்டர் ஃபால்ஸ் வந்துருச்சு. லெஃப்ட்லேயே ரைட்லேயும் எங்கேயோ தான் இருக்குது. ஓகே, நான் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு அப்படி எட்டி பார்த்துட்டு அப்படி இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையே. அங்கே நிறைய வண்டி நிற்கிது, அங்கே தான் வாட்டர் ஃபால்ஸ் போல. இன்னும் ரோ மண் வலுக்குது. கைஸ், நான் போனோன்னே வந்துடுவேன், ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஓகேவா? அண்ணா, வாட்டர் ஃபால்ஸ் முன்ன உள்ளையா? ஓகே, நான் அப்படியே இந்த வீடு இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு நான் உங்ககிட்ட போயிட்டு நான் கேமரா ஆன் பண்ணுறேன். ஓகேவா? சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நான் குளிக்கலாம் போகிறது கிடையாது. அப்படியே இந்த வீடியோ என் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நேரம் ஸ்ட்ரெயிட்டாகவா உள்ளே? உன்னி உள்ளே போடுங்கண்ணா. ஓகே. ஆ ஓகே 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 வீடியோ. சரி ஓகே, ஆஃப் பண்ணிக்கிறேங்க. இல்லை இல்லை, ஆஃப் பண்ணி
அங்கே வாட்டர் ஃபால்ஸ் இதுக்கு மேலே ப்ரைவசியான ஏரியோ, அதனால நான் இந்த வீடியோ காமிக்க போகிறதில்ல. ஓகே சரி, நான் உள்ளே போயிட்டு நாங்கள் அப்படி இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரோட் வியூவில் எப்படி இருந்து உங்களுக்கே தெரியும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு ட்ரெயின் ட்ராக், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ், சூப்பராக இருக்கு இடம். ஓகேவா, ரொம்ப பதத்தில் பேசிட்டு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, நான் அப்படியே போயிட்டு நான் பார்த்துட்டு இங்கே இந்த வழியாக தான் போகணும். நான் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லவ் யால், பை பை. அப்படி கிளம்பலாம். ஓகேவா, நான் வந்துட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்த்தேன். சத்தியமாக சொல்கிறேன், வாட்டர் ஃபால்ஸ் ஐயோ நல்லா இருக்குது, பட் வந்துட்டு கரண்ட் ஷாக்லாம் வச்சுருக்காங்க கைஸ். கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு, இந்த கம்பி வந்து ஷாக் அடிக்காமல் சொல்லி தொட்டு பார்த்தேன். ஷாக்கு சொக்கின்னு ஒரு ரெண்டு இடத்துல அடிச்சு வரல. ஐயோ என்ன டீங்கனுங்க, வந்து போயிட்டேன். ஏன்னா எக்ஸைட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை போட்டு போயிட்டேன். கேமரா ஆன்லேயே இருக்குது, வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு வந்துட்டு டக்குன்னு அப்படி நேரம் பார்த்தா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு வந்து ஒரு ஞாபகமும் இல்லை, ஏன்னா ஒரு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டோடு வந்தோமா, அதனால் எந்த ஞாபகமும் இல்லை. டக்குன்னு சாரிக்கா நான் வந்துட்டு இது, ஏன்னா அது வந்து ஒரு ப்ரைவசியான ஏரியா. ஓகேவா, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். வாட்டர் ஃபால்ஸ்லாம் அவங்க கேட்க தப்பு இல்லை, இருந்தாலும் நம்ம பண்ணது தப்பு. ஓகேவா, அதனால் நானும் சே கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். கேமரா ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக வாட்டர் ஃபால்ஸில் போகும்போது அந்த அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நான் உங்ககிட்ட பேசியிருப்பேன் நினைக்கிறேன். சூப்பராக இருக்க இடம், நம்ம வந்துட்டு உள்ளே போயிட்டு நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து செக் பண்ணி பாருங்க சொல்லி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். வேற லெவல் இருந்துச்சு கேஸ். ஓகேவா சரி, நான் அப்படியே கிளம்புறேன். அப்படியே நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போய் கொஞ்சம் தூரம் போனால் அப்படி இந்த வீடியோ நம்ம வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம், வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா, வீட்டுக்கு போயிட்டு அப்படி கண்டினியூ பண்ணுறேன். ஆய் பாருங்க, ஆடு வரும்போது எவ்வளோ குட்டி குட்டி அழகாக இருந்துச்சு. வந்துட்டு வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் ஹெல்ப்னு சொல்லி கேட்டார். இந்த தோட்டம் அது தமிழ் தான், தமிழில் நல்லவர் மலையாளம் பேசினார். தமிழ் லைட்டாக நல்லா தமிழ் க்ளீனாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் சொன்னாரா, இப்போ தமிழ் நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மலையாளம் பேசினார், நான் மலையாளம் நினச்சிட்டு. அதுக்கப்புறம் தமிழான்னு கேட்டால் அதுக்கப்புறம் தமிழ் சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு ஒரு டிராக்டர் இருக்குது, பழைய ரொம்ப பழைய மலை டிராக்டர், அதுக்கு தெரில போல். அதனால் கேட்டார், அதனால் அதை வந்து சொல்லிவிட்டு நம்ம வந்து வண்டி எடுக்க போகிறோம். ஓகேவா சரி கேஸ், நான் வந்துட்டு இப்படியே கிளம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ, பை பை.